குட் ஈவினிங் நான் உங்க சரண்யா தமிழ் ட்ரேடர் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது நாம சாப்டர்வைஸா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படியும் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகிறதுக்கு ஃபண்டமெண்டலா டெக்னிக்கலா ஒரு ஸ்டாக்கை நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் தொடர்ந்து ஃபியூச்சர்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் இப்போ டேஸா நாம ஆப்ஷன் மார்க்கெட்னா என்ன ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ் தான் நாம டேஸா பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம ஆப்ஷன்ஸ்னா என்ன அதுல எப்படி நாம கால் ஆப்ஷன் கால் ஆப்ஷன்னா என்ன புட் ஆப்ஷனா என்ன கால் ஆப்ஷன் எப்படி லைவ் மார்க்கெட்ல யூஸ் பண்ணனும் புட் ஆப்ஷன் எப்படி லைவ் மார்க்கெட்ல யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம் அதையெல்லாம் தொடர்ந்து இந்த சாப்டர் சிக்ஸ்டி சிக்ஸ்ல நாம லாங் கால் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து அந்த பிகினர்ஸ் வைஸ்ல ட்ரேடிங்கில் யூஸ் பண்ணுற வார்த்தைகளோட அர்த்தங்கள் என்னென்ன அப்படிங்கறத போட்டிருந்தா ட்ரேடிங் லாங்குவேஜ் ஸோ லாங் கால்னா என்ன ஷார்ட் கால்னா என்ன இதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ புதுசாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க நான் வந்து அந்த வீடியோ பிளேலிஸ்டில் இருக்க அதை போய் செக் பண்ணுங்க நிச்சயமா அது உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம லாங் கால்னா என்ன ஆப்ஷன்ல லாங் கால் அப்படின்னா என்ன அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அதை எப்படி நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணுறது அதில் எப்படி பெனிஃபிட் சம்பாதிக்கிறது அதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன அதுல இருக்கிற ரிஸ்க் என்ன அப்படிங்கறத பத்தி பேசிக்கா பார்க்கலாம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும் அதே மாதிரி மத்த சப்ஸ்கிரைபர்ஸ் மத்த ஃப்ரெண்ட்ஸுங்களும் இந்த மாதிரி ஆப்ஷன் ட்ரெண்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்கன்னா நீங்க ஏதாவது அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க நிச்சயமா அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜ்ல ஹை லெவலான எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கவுண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணி ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன் ஸோ வெள்ளிக்கிழமை முடிவடைந்த ட்ரேடிங்கோட எண்டில் நாம எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்கள் என்னென்னா பட்ஜெட் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு ஸோ இந்த பட்ஜெட் வந்து மார்க்கெட்டை அடுத்தடுத்து

பதி பத்தாயிரத்தி எட்நூத்தி பதிமூணு அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருந்த நிஃப்டி ஃபிஃப்டி வித்தின் த்ரீ டேஸில் பதினோராத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் ஹைப் போயிருக்கு ஸோ இது எதுக்கு நான் இப்போ சொன்னேன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிருச்சு புல்லிஷாக மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு ஃபண்டமெண்டலும் டெக்னிக்கலும் பாசிட்டிவா இருக்குது புல்லிஷ் ட்ரெண்ட் கன்ஃபார்மாக வரப்போகுது அப்படின்னு தெரியும் போது இந்த லாங் காலில் நாம என்ட்ரி கொடுக்கலாம் சோ அந்த லாங் கால எப்படி போய் நம்ம செக் பண்ணனும்னா நான் எல்லாருக்கும் காமனா நிஃப்டி அஹ் என்எஸ்சி சைட்லயே சொல்றேன் நீங்க ஜஸ்ட் இதுல போயிட்டு ஈக்குவிட்டி டெரிவேட்டிவ்ஸ் குடுத்தீங்கன்னா இங்க நிஃப்டி ஃபிப்டிய செலக்ட் பண்ணிக்கோங்க இத நீங்க ஸ்டாக்ஸ்லயும் ஒர்க் அவுட் பண்ணலாம் நம்ம நார்மலா

பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படின்னு திங்கக்கிழமை வந்து மார்க்கெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி க்ளோஸ் ஆயிருந்துன்னா அப்போ நீங்கள் செவ்வாய் கிழமை காலையில பதினோராயிரம் இல்லை பதினோராயிரத்தி ஐம்பது பதினோராயிரத்தி நூறோட கால் ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ அதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன ப்ரைஸாக இருந்திருக்கும் மேபி கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும் ஸோ அந்த ப்ரைஸில் நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அப்ப அதுதான் உங்களுடைய மேக்சிமம் ஆஃப் த ரிஸ்கா இருந்திருக்கும்

நைன்டீன் அன்னைக்கு பதினோரு ஆயிரத்தி நூறு மார்க்கெட் வரும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல நீங்க நூறுவா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நூறு இருக்கிற இந்த பிரீமியத்தை ஒரு லாட் வாங்குறீங்க சோ இதோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு ஏழாயிரத்தி ஐநூறு ஸோ இதுதான் உங்களோட மேக்ஸிமம் ரிஸ்கா இருந்திருக்கும் சப்போஸ் மார்க்கெட் உங்களுக்கு நெகட்டிவா போயிருந்தா கூட ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் உங்களோட ரிஸ்கா இருந்திருக்கும் நான் வந்து ஹை லெவல்ல சொல்றேங்க இதை நம்ம ஸ்டாக்ல எல்லாம் யூஸ் பண்ணோம்னா இன்னும் உங்களுக்கு வால்யூம் தான் வரும் சோ இப்போ வந்து நான் என்னோட ரிஸ்க் வந்து ஏழாயிரத்தி ஐநூறு தான் ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற லெவல்ல இருந்து மார்க்கெட் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினோராயிரம் அதுக்கப்புறம் பதினோராயிரத்தி ஐம்பது பதினோராயிரத்தி நூறு வரும்போது இதோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்னைக்கு ஹை பாருங்க பதினோராயிரத்தி நூறோட கால் ஆப்ஷனோட டே ஹை இன்னைக்கு என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ டே க்ளோசிங் கூட பார்ப்போம் டே க்ளோசிங் இன்னைக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு ஸோ நூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் உங்களுக்கு வந்தது அப்படின்னா இன்னைக்கு உங்களோட ப்ராஃபிட் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல உங்களுக்கு கிடைக்க போற ப்ராஃபிட் மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது ஸோ மார்க்கெட் நீங்க இந்த புல்லிஷ் ட்ரெண்ட்ல இருந்து ரிவர்ஸ் ஆகல மார்க்கெட் இன்னும் கான்ஃபிடண்டா போகும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா சப்போஸ் இது பதினோராயிரத்தி நூற தாண்டி போகும்போது இந்த கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் பிரைஸ் கண்டிப்பா ஒரு நூத்தி ஐம்பது இல்ல நூத்தி அறுபது ஸோ இந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு அன்லிமிட்டடான ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ப்ராஃபிட் வந்து உங்களுடைய மைண்ட் செட்டு தான் நான் இத்தனை பெர்சன்டேஜ் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது அது இப்போ ரெண்டாயிரத்தி வேணும்னு நினைக்கிறவங்க அதுலேயே கட் பண்ணிடுவாங்க இல்லை எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் மார்க்கெட் புல்லிஷ் ஸ்ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட் பதினோறாயிரத்தி இரநூறுலாம் போகும் அப்படின்னா அப்போ உங்களோட கால் ஆப்ஷனோட ப்ரீமியம் அன்லிமிட்டடாக ஏறிக்கிட்டே இருக்கும் உங்களோட மேக்ஸிமம் ஆஃப் த ரிஸ்க் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண அந்த செவன் தான் இதுதான் நாம் லாங் காலில் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஸோ நம்ம என்ன ப்ரைஸில் வாங்குறோமோ அதுதான் நம்மளோட ரிஸ்க்காக இருக்கும் அதே மாதிரி அன்லிமிட்டட் ஆன நாம இந்த ஆப்ஷன்ல பார்க்கலாம் சோ இதே வந்து நீங்க பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகும்போது இருந்த ப்ரைஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் பிரீமியம் உங்களுக்கு கம்மியா கிடைச்சிருக்கும் சோ அப்ப அந்த பிரைஸ்ல வாங்கியிருந்தீங்கன்னா இன்னேரம் நீங்க பல்கான ப்ராஃபிட்ட வந்து ஏர்ன் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் சோ இதுதான் வந்து ஆப்ஷன்ல ட்ரேட் பண்றவங்களுக்கு ப்ராஃபிட் ஹெவி ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ நம்ம பார்த்தா இந்த லாங் கம் லாங் காலில் பார்த்தோன்னா பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஷார்ட் கால்னா என்ன அப்புறம் ஆப்ஷனில் இருக்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங்கை எப்படி நம்ம ஹெஜ்ஜிங் பர்பஸுக்கு ஈக்குவிட்டி மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணணும் இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ ஆப்ஷனை பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஒன் மந்த்து கூட பத்தாது அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம் நம்ம நிறைய பேசலாம் ரொம்ப நேரம் பேச வேணாம் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற லெவல்ல பேசலாம் ஒன்ஸ் இந்த சாப்டர் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா சப்ஸ்கிரைபர்ஸோட டவுட்ஸ் எடுத்து அவங்க கேட்டிருக்க விஷயத்தெல்லாம் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம் ஸோ நான் வந்து பிகினர்ஸ்க்கு அட்வைஸ் பண்றது இன்வெஸ்ட் மட்டும் பண்ணுங்க ஸ்விங் ட்ரேட் பண்ணுங்க ஆப்ஷனை லேர்ன் பண்ணுங்க ஒரு டைம் கிடைக்கும் போது அப்ப நீங்க லேர்ன் பண்ண அந்த மொத்த லேர்ன் எஜுகேஷனெல்லாம் நீங்க லேர்ன் பண்ண எல்லாத்தையுமே ஒரு நாள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஆப்ஷன் ட்ரேடிங் தான் ப்ராஃபிட்டா இருக்கேன் நான் ஏன் ஸ்டாக்கை வாங்கணும் விற்கணும் நான் ஆப்ஷன்ல ஒரு லாட் வாங்கினாலே எனக்கு பெனிஃபிட் அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஆப்ஷன் இஸ் அ குட் not bad அப்படினு சொல்லலாம் பட் அதுல என்ன அளவுக்கு குட் இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்கும் இருக்கு அத நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு தான் ஆப்ஷனை பத்தி நாம டிரேடிங் குள்ளே எண்டர் ஆகணும் மச் இந்த வீடியோ நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டட் நியூஸஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் குரூப்ல ஆட் பண்ணிக்கிறேன் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடெயில்ஸ் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங் நீங்க நியூஸஸ் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ இதே மாதிரி பயனுள்ள வீடியோவோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா தேங்க்யூ சோ மச் ஆப்ஷன்ஸ் பத்தின உங்களுடைய அனுபவத்தையும் உங்களுடைய சந்தேகங்களையும் இந்த வீடியோ பத்தின கருத்துக்களையும் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்க உங்களுடைய ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக 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 முக்கியமானது தேங்க்யூ சோ மச் ஒன்ஸ் அகெயின் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே